இன்றைக்கி நாம் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சில நேரத்தில் கண்ணில் பூளை வந்துட்டே இருக்கும். இந்த கண் பூளை வர்றது நிறையா பெற்றோர்களுக்கு ஒரு பயத்தனை உண்டு பண்ணும். இது என்ன கண் பூளை வர்றது, கண்ணில் ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டிருக்குமா, இதுக்கு என்ன செய்யணும், மருந்து விட்டால் சரியாகுது மறுபடி திருப்பி வருதே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாத விஷயம். அதை பற்றி இன்றைக்கி பேசலாம். முதல்ல கண்ணீர் சுரப்பி, கண்ணீர் பற்றி பார்ப்போம். கண்ணில் கண்ணீரை உற்பத்தி பண்ணக்கூடிய சுரப்பிகள் இரண்டு கண்ணில் இருக்குது. இந்த கண்ணீர் என்ன எது எதுக்கு உதவுதுன்னா, கண்ணை கொஞ்சம் ஈரம் காயாமல் வச்சுக்குது, கண்ணை திறந்து மூடுறதுக்கு உதவியாக இருக்கிறது. அடுத்தது கண்ணில் தூசி இருந்தால் வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது. கண் ஈரமாக இருக்கிறதாகவும் கண் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. சாதாரணமாக அதிகமான கண்ணீர் உற்பத்தி ஆகும்போது கண்ணிலிருந்து மூக்குக்கு ஒரு குழாய் வழியாக அந்த கண்ணீர் வந்துடும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த தூக்கவி நிகழ்ச்சி நடந்து போகிற இடத்துல போனீங்கன்னா, தொடர்ந்து அழுதுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் நேரம் அழுது முடித்தோடனே கண்ணீர் அதிகமாக பெறும்போது மூக்கை சிந்துறதை பார்த்துருப்போம். குழந்தைங்க குளிக்க வைக்கும்போது கண்ணில் சோப்பு போயிடுச்சுன்னா அழுததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய மூக்கில் தண்ணீர் மாதிரி சளி மாதிரி வரும். உடனே பெரியவங்க என்ன நினைப்பாங்க, அந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு, குளித்ததுக்கப்புறம் சளி பிடிச்சிருச்சுன்னு நினைப்பாங்க. இது ரெண்டுக்கு காரணம் சளி இல்லை, இது ரெண்டுக்கு காரணம் அதிக கண்ணீர் உற்பத்தியானது அந்த குழாய் வழியாக கண்ணிலிருந்து மூக்குக்கு வருது. இந்த குழாய் வழக்கமாக எல்லா குழந்தைகளுக்குமே திறந்து தான் இருக்கும். ஆனால் 104 குழந்தைகளுக்கு சில நேரங்களில் கீழ்ப்பகுதியில் ஒரு சவ்வு மாதிரி மூடி இருக்கும். இந்த சவ்வு மாதிரி மூடி இருக்கும்போது கண்ணீர் வழக்கமாக வரக்கூடிய வடிகால் வடியாததுனால அந்த இடத்துல மேலே கண்ணீர் வரும். கண்ணீர் தேங்கி நிற்கும்போது அதில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த நோய் தொற்று ஏற்பட்ட குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி கண்ணில் பூளை இருக்கும். சரி, நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யணும்? உங்கள் மருத்துவர் முதல்ல பார்த்த உடனே இதில் கொஞ்சம் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு, இதுக்கு கண்ணீர் வடிகாலும் நாலு குழாயும் அடைச்சிருக்கு, முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த சொட்டு மருந்தை 5 நாள் விடுங்க. சொட்டு மருந்து விழுவது மட்டும் பத்தாது, அதற்கு பிறகு நீங்கள் இந்த மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுறது எப்படின்னா, கண்ணீர் பை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் முதல்ல வட்டமாக மசாஜ் இப்படி அழுத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த மூக்குக்கு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி செய்து கொடுங்க. ரெண்டு பக்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் செஞ்சு விடுங்க. ஒரு தடவைக்கு 20-25 தடவை, 1 நாளைக்கு 3 வேளையாவது குறைஞ்சபட்சம் செய்யுங்க. குறைஞ்சபட்சம் 1 மாதத்திலிருந்து 2-3 மாதங்கள் வரை இப்படி செய்யும் போது இந்த நாம் கொடுக்குற அந்த அழுத்தத்தின் காரணமாக, கீழ் நோக்கி கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக அந்த அடைப்பு நீங்கிவிடும். இதைத்தான் அந்த காலத்தில் குளிக்கும்போது மூக்கு எடுத்து விடுறது அப்படின்னு சொன்னாங்க. அது அறிவியல் பூர்வமாக கொஞ்சம் வித்தியாசமான முறையாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த அடைப்பை நீக்கக்கூடியதாக இருந்துச்சு. சரி, நீங்கள் தொடர்ந்து 3 மாதங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க, அப்பவுமே குறையிலனா என்ன செய்யலாம்? அப்போ நீங்கள் கண் மருத்துவரிடம் போங்க, அவங்க பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நோய் தொற்று இருந்தால் மருந்தினை மாற்றி தருவாங்க. அதற்கப்புறம் சரியான முறையில் நீங்கள் செய்கிறீங்களான்னு, அந்த மசாஜிங் சரியாக செய்கிறீங்களான்னு பார்த்துட்டு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. மிக அபூர்வமாகவே இந்த மாதிரி அடைப்பினை நீக்குவதற்கு சில சிகிச்சை முறைகள் தேவைப்படும். அடைப்பினை நீக்குவதற்கு ஒரு குழாய் மாதிரி ஒன்று செலுத்துவாங்க, அல்லது சில குழந்தைகளுக்கு அபூர்வமாக மற்ற அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம். என்ன பெற்றோர்களே, உங்கள் குழந்தை பிறந்த குழந்தையினுடைய கண்ணில் பூளை இருந்து நாம் பயப்பட வேண்டாம். அதை நன்று மசாஜ் செய்து கீழ் நோக்கி அழுத்தினாலே அந்த அடைப்பு, கண்ணால குழாயினுடைய அடைப்பு நீங்கி இது பூளை வர்றது நின்றுடும். பயப்பட வேண்டியதில்லை. 99% மேலே இந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.